உடம்பு ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும் ஆசையா தான் இருக்கு ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்றீங்களா? காலை விடுங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ரொட்டீன் பார்ப்போம். இந்த வார்ம் அப் செஷன்ல உடம்புல இருக்க எல்லா ஜாயின்ஸையும் ஆக்டிவேட் பண்ற மாதிரி, எக்ஸசைஸ் பத்தி உங்களுக்கு அதிகமா தெரியலனாலும் இதுக்கு முன்னாடி பண்ணனாலும் பிரச்சனை இல்ல, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். சிம்பிளான ஒரு ரொட்டீன் தான், எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஸ்ட்ரெச். உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி உடம்ப நல்லா வளைச்சி நெளிச்சு ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு அது காலையில் எழுந்திரிக்கும் போது உங்கள் உடம்புக்கு எங்கெங்கெல்லாம் பிடிச்சிருக்கு, எங்கெங்கெல்லாம் அட்டென்ஷன் தேவைப்படுதுன்னு உங்கள் உடம்புக்கு தான் தெரியும். இந்த செஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நெக்ரோட்டேஷன். கழுத்தை நல்லா ஃபுல் ரேஞ்சில் சுற்றிக்கோங்க, ஆனால் மெதுவாக பண்ணுங்கள். 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம். இப்போ மணிக்கட்டுகளை கொஞ்சம் ஃப்ரீ பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் மெதுவாக 5 முறை வலது பக்கம், அப்புறம் 5 முறை இடது பக்கம். இது ரிஸ்ட் ப்ரிப்பரேஷன். புஷ்அப், ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கானது இது. இது எல்லோரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதை பண்ணும்போது கையை போட்டு ரொம்ப ஓவராக திருப்பிடாதீங்க, லேசாக ரத்த ஓட்டத்தை ஃபீல் பண்ணுற அளவு மேலேயும் கீழும் லைட்டாக வளர்த்துனிங்கன்னா போதும். ஷோல்டர் ரொட்டேஷன். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் 5 தடவை வலது பக்கம், அப்புறம் 5 தடவை இடது பக்கம். மெதுவாக மசில்ஸை ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். டார்சோ ரொட்டேஷன் சேம், 5 முறை வலது பக்கம், அப்புறம் 5 முறை இடது பக்கம். ஆனால் ஃபஸ்ட் டைம் இதை பண்ணும்போது உங்களுக்கு ஒழுங்காக பேலன்ஸ் கிடைக்காது, அதனால் நல்லா மெதுவாகவே பண்ணுங்கள். லோயர் பேக், சைட் ஹிப் மசில்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். நீ ரொட்டேஷன், இது உங்களோட மூட்டுகளுக்கு. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நிறைய பேருக்கு கடக்கு முடக்கும் சவுண்டெலாம் வரும், அதுக்காக பயப்படுவேணா. அந்த இடத்த அதிகமாக யூஸ் பண்ணலன்னு அர்த்தம், போக போக சரியாயிடும். இதில் நீங்கள் உங்கள் உடம்பை ஒழுங்காக பேலன்ஸ் பண்ணி மெதுவாக பண்ணுங்கள். 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம். இப்போது ஹேம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச். பின்பக்க தொடைகள் இருக்க மசில்ஸை ஹேம்ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இது எல்லாருக்குமே ரொம்ப டைட்டாக தான் இருக்கும், அதனால தான் நிறைய பேரால் கீழே குனிஞ்சு தரையாக தொட முடியாது. சில பேருக்கு அப்படி ட்ரை பண்ணும்போது முதுகல் கூட பிடிக்கும், அதனால் சில பேர் கீழே உட்காந்து கூட இதை ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஹேம்ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ண சிம்பிளாக கையை மடித்து முதுகை நேராக நிமித்து வச்சு லைட்டாக முன்னாடி குனிஞ்சிங்கனாலே போதும், மசில் ஸ்ட்ரெச் ஆகிறது நல்லா ஃபீல் பண்ணலாம். 5 செகண்ட் மட்டும் அதே பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுங்கள் போதும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது எல்லோரும் ட்ரை பண்ணலாம். இந்த பொசிஷனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மெதுவாக 5 முறை வலது பக்கம், அதுக்கப்புறம் 5 முறை இடது பக்கம். 2 காலுக்கும் பண்ணணும். இதில் பேலன்ஸ் கொஞ்சம் ஈஸியாகவே மிஸ் ஆயிரும், அதனால் பேலன்ஸ்க்காக ஏதாச்சும் பிடிச்சிக்கோங்க. இது உங்கள் இடுப்பு பகுதிங்களை ஆக்டிவேட் பண்ணிவிடும். கடைசியாக உங்களோட பாதத்துக்கு 5 முறை வலது பக்கம், அப்புறம் 5 முறை இடது பக்கம். 2 கால்களுக்கும் சப்போர்ட்டுக்காக ஏதாவது பிடிச்சிக்கோங்க. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இருக்கும்போது இதை பண்ணுங்கள். குளிச்சுட்டு வேலைக்கோ இல்லை காலேஜுக்கோ போகிறக்கு முன்னாடி இதை பண்ணிக்கோங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த டைம்லாம் பண்ண தேவையில்லை, நல்லா ரெஸ்ட் எடுங்க. இது மட்டும் இல்லை, இது மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸசைசஸ் இருக்குது, அது உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைஸாக உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை தேர்வு செஞ்சு அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒழுங்காக பண்ணணும். இந்த ரொட்டீனை ஜிம்முக்கு போகிறவங்க கூட யூஸ் பண்ணலாம். உங்களோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணலாம். இதுக்கப்புறம் கூட ஒரு 2 நிமிஷம் கார்டியோக்காக ஸ்கிப்பிங், ரன்னிங் இன் பிளேஸ், ஜம்பிங் ஜாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கும். இதை பற்றி கேள்வி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.